பிரைஸ் தி லார்ட், வல்லமையோடு பிரைஸ் தி லார்ட். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் வீட்டில் ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க, அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி. அதில் ஒரு குழந்தை ரொம்ப புஷ்டியாக நல்லா குண்டா கொலு கொலுன்னு இருக்குது, இன்னொரு குழந்தை நோஞ்சானா எலும்பு தோலுமாக இருக்குது. இப்போ நீங்கள் யாருக்கு வந்து அதிகமான உணவு கொடுப்பீங்க, அக்கறை வந்து யாருக்கு நீங்கள் கொடுப்பீங்க? குண்டா இருக்கிறவங்களுக்கா, மெலிஞ்சு போயிருக்கிறவங்களுக்கு? அப்போது மெலிந்து போய் யார் எலும்பு தோலுமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன செய்வோம் அப்படின்னா, நம்மளை அறியாமலே வந்து அந்த குழந்தை சாப்பிட்டாட்டும், அதாவது இன்னொரு குழந்தை அது அந்த இது சாப்பிட்டாலும் சரி சாப்பிடாட்டியும் சரி, ஏய் தம்பிக்கு கொடு, ஏய் தங்கச்சி கொடு, ரொம்ப ஒல்லியாக இருக்குது, ஆளை தேத்தணும் அப்படின்னு என்ன செய்வோம் அப்படின்னா, பெற்றோர்கள் நம்மளை அறியாமலேயே என்ன செய்வோம், நம்முடைய இரக்கம் அந்த கருணை வந்து அன்பு வந்து அதிகமாக வந்து போகும். அதே போல தான் நமக்கு கடவுள் வந்து மீது இரக்கம் காட்டுகிறார். ஏன் வந்து கடவுள் இரக்கம் காட்டுறார் அப்படின்னா, எடுத்து வாசிங்க சபை உரையாளர் புத்தகம் அதிகாரம் 7 இறைவார்த்தை 20 எடுத்து வாசிங்க. சபை உரையாளர் புத்தகம் அதிகாரம் 7 இறைவார்த்தை 20. குற்றமே செய்யாமல் நல்லதையே செய்யும் நேர்மையானவர் உலகில் இல்லை. அப்போ பாருங்க, ஏன் கடவுள் நமக்கு இரக்கத்தை கொடுக்கணும்? இப்போ சாலையில் நம்ம பயணிக்கிறோம், இருசக்கர வாகனத்தில் பயணிக்கிறோம், அல்லது பேருந்தில் பயணிக்கிறோம், திடீர்னு எல்லாரும் நார்மலாக இயல்பாக இருக்கிறவங்களை பார்த்து நம்ம வந்து உதவி செய்ய போகிறது கிடையாது. யார் ஒருத்தவங்க திடீர்னு மயங்கி விழுகிறாங்களோ, அல்லது யார் ஒருத்தவங்க விபத்தில் வந்து வண்டியிலிருந்து வாகனத்திலிருந்து தடுமாறி கீழே விழுகிறாங்களோ, அவங்களுக்கு தான் என்ன செய்கிறோம் அப்படின்னா, உடனே டக்குன்னு ஓடுறோம், ஓடி தூக்குறோம், ஏதாவது முதல் உதவி நம்ம வந்து செய்கின்றோம். அதே போல கடவுள் நாமைய நம்ம மேலே எதற்காக இரக்கம் காட்டணும் அப்படின்னா, ரொம்ப அழகா சபை உரையாளர் சொல்றார் என்ன அப்படின்னா, குற்றமே செய்யாமல் நல்லதையே செய்யும் நேர்மையானவர் உலகில் இல்லை. அப்ப இந்த உலகத்துல யாரா இருந்தாலும் சரி, அது திருத்தந்தையாக இருந்தாலும் சரி, திருத்தந்தை தொடங்கி கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு என்னது ஒரு சாதாரண சாமானியன், சாதாரண கிறிஸ்தவன், அவங்க வர என்ன செய்ய நடக்குது அப்படின்னா, யாருமே நேர்மையானவர்களாக இல்லை. ஏதோ ஒரு விதத்துல, ஏதோ ஒரு இடத்துல என்ன செய்யறோம் அப்படின்னா, குற்றம் செய்திருக்கிறோம், தடுமாறி இருக்கிறோம், பாவம் செய்திருக்கிறோம். இப்படி பாவம் செய்த நமக்கு என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா, கடவுளுடைய இரக்கம் தேவைப்படுகிறது. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அப்ப இன்றைக்கு நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை இறை இரக்கத்தின் ஞாயிறை நமக்கு வந்து கொண்டாடுகிறது. அப்ப இன்றைக்கு நற்செய்தி வாசகத்துல பார்க்கிறோம், அங்கு சீடர்களுக்கு நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து தோன்றுகிறார். அப்ப சீடர்கள் வந்து என்ன தப்பு செஞ்சாங்க? 3 ஆண்டுகள் இயேசுவோடு வந்து பயணிக்கிறாங்க. அப்படி பயணிக்கின்ற பொழுது ஒருவன் வந்து மறுதளிக்கிறான், இன்னொருவன் வந்து காட்டு கொடுக்கிறான், அவன் வந்து இறந்து விட்டான். மற்றவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, இயேசுவை விட்டு ஓடக்கூடிய ஒரு நிலை. இப்ப இயேசுவோட பணியை தொடர்ந்து செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ள இருக்குது. ஏன் அப்படின்னா, இயேசுவோடு கூட இருந்ததுனால மற்ற யூதர்கள் அல்லது வந்து ரோமையர்கள் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, திட்டமிடுகிறார்கள். இயேசுவோடு கூட இருந்த அந்த 11 பேர்த்தையும் 12 பேர்த்தையும் என்ன செய்யணும் அப்படின்னா, கொன்று விட வேண்டும். இயேசுவை சிலுவையில் அறைந்தது போல இவர்களையும் சிலுவையில் அறைய வேண்டும் என்று அங்கு திட்டமிடுகிறார்கள். இப்ப உசுர காப்பாத்திக்கிறதுக்கு பயந்து போய் ஒரு பக்கம் என்ன செய்யறாங்க அப்படின்னா, 4 சுவற்றுக்குள்ளாய் முடங்கி போயிருக்கக்கூடிய ஒரு நிலை, இன்னொரு புறம் குற்ற உணர்வோடு வாழக்கூடிய ஒரு நிலை. இயேசுவை காட்டி கொடுத்துட்டோமே, இயேசுவை விட்டு ஓடிட்டோமே, இயேசுவை புரிஞ்சு கொள்ளாமல் இருந்துட்டோமே, இயேசுவை மறுதளித்து விட்டோமே என்கிற ஒரு விதமான குற்ற உணர்வோடு வாழக்கூடிய ஒரு நிலை. அப்போ அப்படிப்பட்ட ஒரு குற்ற உணர்வோடு இருக்கக்கூடிய அந்த சூழலை தான் கடவுள் தன்னுடைய இரக்கத்தை வெளிப்படுத்துகிறார். அங்கு தோன்றாரு, உயிர்த்த ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை சந்திக்கிறாரு. சந்திச்சு என்ன செய்கிறார் அப்படின்னா, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. ஒரு முறையல்ல, 2 முறை இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்துல. அப்ப உயிர்த்த ஆண்டவரை பார்த்த உடனே நற்செய்தியாளர் சொல்றாரு என்ன அப்படின்னா, சீடர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அப்போ குற்ற உணர்வோடு இருக்கின்ற பொழுது கடவுளுடைய இரக்கம் அவர்களுக்குள்ளாய் கடந்து வருகிறது. கடவுள் தன்னுடைய இரக்கத்தை அவங்களுக்கு வந்து கொடுக்கிறாரு, தன்னுடைய கைகளை காட்டுறாரு, தன்னுடைய காயங்களை காட்டுகிறார்.
நீ பாவம் செஞ்ச, நீ காட்டி கொடுத்த, நீ மறுதளிச்ச, நீ என்னை விட்டுட்டு ஓடிட்டு போன, அதனால நான் வந்து காயப்பட்டு இருக்கிறேன். இருப்பினும் நான் உனக்கு இரக்கத்தை காட்டுகிறேன், நான் உனக்கு வாழ்வு கொடுக்கிறேன். வாழ்வு கொடுப்பதன் அடையாளமா தான் என்ன நடக்குது அப்படின்னா, அங்கு ஊதுகிறார். தொடக்க நூல்ல வாசிக்கின்றோம், அங்கு ஆதாமினுடைய வெறும் அதாவது மண்ணால் உருவாக்கப்பட்ட மனிதன் என்ன செய்யணும், ஜடமற்று அதாவது உயிரற்று கிடக்கிறான். அப்ப உயிர் மூச்சேவது நாசிகளில் ஊத உன் உயிர் உள்ளவன் ஆனார் என்று சொல்லி முதல் ஏற்பாட்டுல முதல் மனிதன் ஆதாமுக்கு எப்படி உயிர் கொடுத்தார், அங்கு ஊதுகிறார், உயிர் மூச்சை ஊதுகிறார். இங்கு பாருங்க, நற்செய்தி வாசகத்துல பாக்குறோம், சீடருக்கு மேல ஆண்டவர் என்ன செய்யறார், தூய ஆவியை ஊதுகிறார். அப்போ உயிரற்றி இருக்கக்கூடியவருடைய வாழ்க்கையில, பொருளற்றி இருக்கக்கூடியவருடைய வாழ்க்கையில இயேசு ஆண்டவர் என்ன செய்யறார் அப்படின்னா, தூய ஆவியை அவங்க வந்து ஊதுகிறார். இன்றைக்கு கடவுளுடைய இரக்கம் நமக்கு அப்படியாகத்தான் கொடுக்கப்படுகிறது. தூய ஆவியானவர் நம்மீது பொழியப்படுகிறார், நம்மீது ஊதப்படுகிறது இயேசு ஆண்டவர் வழியாக. அப்ப நாம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த கடவுளுடைய இறை இறக்கத்தை பெற்றுக்கொள்ள, ஐயோ நானுமே பாவம் செஞ்சுட்டேன்னு செய்ய மாட்டேனே, ஐயோ இனிமே கோயிலுக்கு போக மாட்டேனே, நான் ரொம்ப பாவம் செஞ்சுட்டேன், கடவுளே மன்னிக்க முடியாது, அப்படிப்பட்ட பெரும்பாவத்தை செஞ்சுட்டேன் என்கிற குற்ற நிலை இல்லாம, குற்ற உணர்வோடு வாழாம நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கடவுளுடைய இறை இறக்கத்தை நாம் வந்து ஒவ்வொரு நாளும் தேடி வர வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நாள்ல இந்த இறைவார்த்தை வழிபாடு நமக்கு வந்து கொடுக்கிறது. அப்ப கடவுளுடைய இறை இறக்கத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா நாம என்ன செய்யணும், கடவுளுடைய இறை இறக்கத்தை நம்ப வேண்டும். இதுதான் ஆராதனையில ஜபமாலையும் போல சொன்னேன், ஏபிசி, ஆஸ்க் ஃபார் காட்ஸ் மெர்சி, கடவுளுடைய இறை இறக்கத்திற்காக மன்றாடுங்கள். அதற்கடுத்ததாக பி மெர்சிஃபுல் டு ஈச் அதர், ஒருவர் மற்றவருக்கு இரக்கம் காட்டுங்கள். சி கம்ப்ளீட்லி ட்ரஸ்ட் இன் காட்ஸ் மெர்சி, ஆண்டவருடைய இறை இறக்கத்தில் முழுமையாக நம்புங்கள் என்று சொல்லி புனித பௌஸ்தின் அவர்களுக்கு கடவுள் வெளிப்படுத்தியத ஆராதனை வேளையில நாம வந்து சிந்திச்சோம். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, முழுமையா நம்பணும். அதான் நற்செய்தியுடைய இரண்டாவது பகுதி, தோமா வருகிறார், சந்தேக தோமா என்று இயேசு ஆண்டவர் என்ன செய்யப்படுகிற அப்படின்னா, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் வர்றாரு. அங்கு அப்பொழுது வந்த பொழுது அங்கு தோமா இல்லை. அப்ப தோமா இல்லாதனால என்ன சொல்றாரு, அந்த ஆணி அடிச்ச அந்த காயத்தை நான் பார்க்கணும், என் கையால விழாவில் விடணும், அப்பதான் என்ன செய்யணும் அப்படின்னா, நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லி அங்கு தோமா சொல்லக்கூடியது. இப்போ இந்த உலகம் உருவானது முதல், உண்டாக்கப்பட்டது முதல், இறுதி வர ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. என்ன அப்படின்னா, ஃபெய்த் அண்ட் ரீசன், நம்பிக்கையும் காரணமும், அல்லது சயின்ஸ், அறிவியல். சரிங்களா, அறிவியல் என்ன சொல்லுது, 2+2=4 அவ்வளவுதான் சொல்லுது. சரிங்களா, அதே போல வந்து இங்க ஆனா நம்பிக்கை விவிலியம், கடவுள் அப்படி வந்து இல்லை. அப்ப இதை எப்படி நம்ம வந்து புரிந்து கொள்ளுது, கடவுளுடைய இறை இறக்கத்தை எப்படி நம்புகிறது, கடவுள் சொல்றார், நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை சொல்கிறது, அறிவியலுக்கு அப்பாற்பட்டு காரணங்களுக்கு அப்பாற்பட்டு கடவுளை நாம் வந்து நம்ப வேண்டும். இப்ப கடவுளை எப்படி நம்ம வந்து புரிந்து கொள்ளணும், இன்றைக்கு ஒரு மனுஷனை படிக்கணும், ஒரு மனிதனை பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா, நம்ம என்ன செய்யணும், அவரை பற்றி படிக்கணும். இன்றைக்கு வந்து இணையதளம் இருக்கிறது, கூகுளில் போய் என்ன செய்யறோம் அப்படின்னா ப்ரௌஸ் பண்ணுறோம். இப்போ உதாரணமாக சச்சின் டெண்டுல்கர் அல்லது தோனியை பற்றி படிக்கணும் அப்படின்னா, ஒன்று கூகுளில் போய் ப்ரௌஸ் பண்ணுறோம். அங்கே போனால் என்ன நடக்குது அப்படின்னா, அவருடைய வாழ்க்கை வரலாறு, எந்த ஆண்டு பிறந்தாரு, அவருடைய சாதனைகள் என்ன, அவர் எங்கே என்ன படிச்சிருக்கிறாரு, அவருக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவரோட கூட பிறந்தவங்க யாரு, இதெல்லாம் படிக்கிறோம். இது எப்படி படிக்கிறோம், நம்முடைய அறிவை பயன்படுத்துகிறோம், நம்முடைய அந்த காரணத்தை பயன்படுத்த, ரீசனை வந்து பயன்படுத்துகிறோம். அதை பயன்படுத்தி என்ன செய்கிறோம் அப்படின்னா, அங்கு தோனியை பற்றி நம்ம வந்து புரிந்து கொள்கிறோம். இது ஒரு விதமான தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முறை. இப்ப நேரடியா பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வருது, ஒரு மணி நேரம் தோனியோட பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்ப தோனியோட பேசுறப்ப சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வருகின்ற பொழுது, நம்ம இங்க படிச்சிருப்போம் இல்லையா, புத்தகத்துல படிச்சிருப்போம் இல்லையா, அல்லது கூகுள்ல படிச்சிருப்போம் இல்லையா, அல்லது மத்தவங்க சொல்லியிருப்பாங்க இல்லையா, யூடியூப்ல பார்க்கிறோம், கமெண்ட்ரிஸ் மத்தவங்க சொல்ற கமெண்டேட்டர் சொல்றாங்க, சக விளையாட்டு வீரர்கள் சொல்றாங்க, தோனி அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி அவரை குறிச்சு சொல்றது உடனே என்ன செய்யறோம் அப்படின்னா, அதை நான் நம்புறோம் அல்லவா. இப்ப நேரடியா பார்க்கின்ற பொழுது, இப்ப தோனியை இது உதாரணம் தப்பா, இது வந்து எதுவுமே வந்து நான் டக்குன்னு வந்து என்ன செஞ்சிடக்கூடாது, ஓ சாமியார் வந்து இப்படி பேசுறாருப்பா, தோனியை பத்தி தவறா பேசுறாரு அப்படின்னு எடுத்துக்க கூடாது. சரிங்களா, அப்ப நேரடியா பாக்குறீங்க, இப்ப நீங்க கேட்ட தோனிக்கும் நீங்க படிச்ச தோனிக்கும் நேரடியா பாக்குறதுக்கும் ரொம்ப வித்தியாசமா இருக்கிறாரு. இல்லையே,
தோனி இறக்கம் உள்ளவராக இருந்தான்னு சொன்னாங்களே, இவரை பார்த்தா இறக்கம் உள்ளவர் மாதிரி தெரியலையே. இது ஒரு அனுபவம், இதெல்லாம் உதாரணம், நான் தப்பாக எடுத்துக்கூடாது. ஏன்னா அப்போது இல்லையே, இவர் ரொம்ப கோபக்காரராக இருக்கிறாரு, ரொம்ப கெடுபடியாக இருக்கிறாரு, பழி வாங்குறாரு அப்படின்னு என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம நேரடி அனுபவமாக இருக்கிறப்ப அது நம்முடைய அனுபவம் என்ன செய்ய அப்படின்னா, இதை தான் நம்புகிறோம். படித்ததை விட கேட்டதை விட நேரடி அனுபவத்தை என்ன செய்கிறோம் அப்படின்னா, நாம் வந்து நம்புகின்றோம். அப்போ ஒருவேளை தப்பாக சொல்லி இருக்கலாம், தப்பா சொன்னத உடனே இல்லையே இவர் பார்த்தா ரொம்ப நல்லவரா இருக்கிறாரு, ரொம்ப இறக்க குணமா உள்ளவரா இருக்கிறாரு. அப்போ நம்முடைய சிந்தனைகள், பார்வைகள், நம்பிக்கை வந்து மாறுகிறது. இப்ப அப்படிதான் நம்முடைய உறவு நிலை இருக்கிறது. அப்ப என்ன செய்யறோம்னா, ஐ பிலீவ் யூ, நான் உன்னை நம்புறேன் சொல்றமா இல்லையா, நான் உன்னை நம்புறேன், நான் உன ஏற்றுக்கொள்கிறேன், நான் உன்னை அன்பு செய்யறேன். இப்படி என்ன செய்யறோம் அப்படின்னா, நம்முடைய நம்பிக்கையை வந்து வெளிப்படுத்துகின்றோம். இது எப்படி எப்படி நடக்கும் அப்படின்னா, புத்தகங்களை கடந்து அல்லது இணையதளத்தை கடந்து நம்ம என்ன நேரடி அனுபவம் பெறுகின்ற பொழுது ஏற்படக்கூடிய ஒரு ஆழமான புரிதல், ஒரு ஆழமான நம்பிக்கை, இது சாதாரணமாக வரக்கூடியது. ஆனால் இங்கே தாமஸ் தோமையார் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா, இல்லை இல்லை நான் வந்து நேரடியாக பார்த்தாதான், ரொம்ப மூர்க்கத்தனமாக இருக்கிறாரு. டேய், உயிர் தாண்டவர் ஆண்டவர் வந்தாருப்பா, நமக்கு அமைதி உரித்தாங்கன்னு சொன்னாருப்பா, தூய ஆவியில் மீது ஊதி இருக்கிறாருப்பா, அப்பெல்லாம் சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை நான் கையில் விட்டாதான், நான் வந்து விரலை விட்டாதான், விழாவில் கையை விட்டாதான், நான் பார்த்தாதான், நம்புனாதான் என்ன செய்வேன் அப்படின்னா, நான் நம்புவேன் என்று சொல்லி அங்கே என்ன செய்கிறார் அப்படின்னா, அங்கே தோமையார் வந்து வெளிப்படுத்துகிறார். இப்போ நீங்க என்ன நேரடியா என்னை பத்தி ஒரு கேள்விப்பட்டிருக்கிறீங்க, என்ன என்ன அப்படி ஆக்கும் இப்படியும் கேள்விப்பட்டிருக்கிறீங்க, இப்ப நேரடியா என்ன வந்து பாக்குறீங்க, இல்ல ஃபாதர் உங்களை பத்தி அப்படி சொன்னாங்க, நீங்க அப்படிதானே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா, நான் சொல்ல, எம்மா என்னை பத்தி ஊர்ல 1008 பேசுவாங்க, அதெல்லாம் நம்பாதீங்க, நான் இப்படிதான் அப்படின்னு சொல்றப்ப, இல்ல இல்ல நீங்க பொய் சொல்றீங்க, நீங்க ஏமாத்துறீங்க அப்படின்னு மூர்க்கத்தனமா பேசுனா, நான் அவங்க உங்களோட உறவு வச்சுக்க வேணா, உறவு வச்சுக்க மாட்டேன், ஃபஸ்ட்டு ரூமை விட்டு வெளியில் போமா அப்படிதான் நான் சொல்லுவேன், சரிங்களா? அப்போ பாருங்க, இது அறிவு, அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க வந்து அறிவை பயன்படுத்துகிறோம். ஆனால் கடவுள் சொல்கிறார், நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை சொல்கிறது, அறிவை கடந்து கடவுளுடைய கரம் உன்னில் செயலாற்றுகிறது. அப்போ ஃபெய்த் அண்ட் ரீசன், அறிவும் நம்பிக்கையும் என்ன செய்யணும் அப்படின்னா, இரண்டும் இணைந்து பயணிக்க வேண்டும். அப்படி இணைந்து பயணிக்கின்ற பொழுதுதான் உனக்கு வந்து விடுதலை கிடைக்கும், உனக்கு வந்து மாட்சிமை கிடைக்கும். அப்போ இங்கே தோமையார் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா, முதல்ல தன்னுடைய நம்பிக்கை மூர்க்கத்தனமாக நம்புகிறார், பேசுகிறார், ஐயோ நான் பார்த்தாதான் சொல்கிறாரு. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, டே நீ கேள்விப்பட்டதெல்லாம் பொய்யப்பா, இந்த பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது எப்பொழுது கத்தோலிக்க திருச்சபையில் நம்ம வந்து உறுப்பினராக ஒரு கிறிஸ்தவனாக இருக்க முடியும் அப்படின்னா, நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது. அதனாலதான் பவுலர் ரொம்ப சொல்றாரு, ஆண்டவர் உயிர்க்கவில்லை என்றால் நீங்களும் நானும் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை வீண் என்று வந்து குறிப்பிடுகிறார். நீங்களும் நான் இயேசுவை பார்த்திருக்கிறோமா? பிரைஸ் தி லார்ட், கரங்களை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. யாரையாவது இயேசுவை பார்த்திருக்கிறோமா? நம்ம யாராவது பார்த்திருக்கிறோமா? அனுபவிச்சிருக்கிறோம், கடவுள் அனுபவம் நமக்கு வந்து இருக்கிறது. அப்போ நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வந்து கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க, நம்ம அம்மா அப்பா, ஒருவேளை நம்முடைய பங்கு தந்தையர், அருட் தந்தையர்கள், அருட் சகோதரிகள், ஞான பெற்றோர், அல்லது வேதியர்கள், இப்படி பலர் என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, நமக்கு வந்து இயேசுவை பற்றிய போதனை நமக்கு வந்து கொடுத்திருக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த நம்பிக்கை இருந்தாதான், அறிவை பயன்படுத்தணும் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில தோற்று போவோம். அப்ப இரண்டு முறை, முதல் முறை இயேசு தோன்றுகிறார், அங்க வர்றப்ப தோமையார் இல்லை. ஏன் தோமையார் இல்ல? இது உருவகமா பாருங்க, அவன் நம்பல, இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளல, திருச்சபையின் மீது நம்பிக்கை கொள்ளல, திருத்துதலும் நம்பிக்கை கொள்ளல, அவர் திருச்சபைக்கு வெளியே இருக்கிறாரு. இப்ப இரண்டாவது முறை இயேசு தோன்றுகிறார், இப்ப நம்புறாரு, இப்ப நம்புகின்ற பொழுது அப்ப என்ன, எங்க இருக்கிறார் அப்படின்னா, அவர் திருச்சபைக்குள்ளாய் இருக்கிறார், ஆண்டவருக்குள்ளாய் இருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய இந்த திருப்பலி நற்கருணை கொண்டாட்டத்துல பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம். இது எப்படி அப்பமும், சாதாரண அப்பம், சாதாரண ரசம் எப்படி இயேசுடைய உடலாக ரத்தமாக மாறுது? அறிவை பயன்படுத்தணும் அப்படின்னா, நம்ம வந்து தோற்று போய் விடுவோம். எத்தனையோ குருக்கள் வெளியே போயிருக்கு, குருத்துவத்தை விட்டு, துறவரத்தை விட்டு வெளியே போயிருக்கிறாங்க அறிவை பயன்படுத்தினதுனால. அப்போ இங்கு அற்புதங்கள், வல்லமை நிறைய நடக்குது. அது எப்போ நடக்கும் அப்படின்னா, நம்ம அறிவை பயன்படுத்தாம
நம்பிக்கையை பயன்படுத்துகின்ற பொழுது அதுதான் தோமையார் செஞ்சாரு. அப்போ என் ஆண்டவரே என் தேவனே என்று அறிக்கை இடுகிறார். யாரும் இப்படி இயேசு மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை இப்படி வந்து வெளிப்படுத்தவே இல்லை. ஒரு காலத்துல நம்பிக்கையிலிருந்து போயிருந்தார், நம்பிக்கையற்றவராக இருந்தார். இயேசு நம்பிக்கை கொள்கிறார், அங்கு அறிக்கை இடுகின்றார், என் ஆண்டவரே என் தேவனே என்று அறிக்கை இடுகிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் கடவுளுடைய இறை இறக்கத்தை பெற்றுக் கொள்வதற்காக அவருடைய நற்கருணை கொண்டாட்டத்தில் பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த இரக்கம் நம்ம மீது ஒவ்வொரு முறையும் வந்து அளவில்லாத முறையில் வந்து பொழியப்படுகின்றது. அந்த இரக்கத்தை பெறுவதற்கு அறிவை மட்டும் பயன்படுத்தாம, காரணங்களை மட்டும் பயன்படுத்தாம, அதை கடந்து கடவுளுடைய வல்லமை செயலாற்றுகிறது என்பதை உணர்ந்து கடவுளுடைய இறை இறக்கத்தை பெற்றுக்கொள்ள இந்த திருப்பலியில் நம்மையே நாம் ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம்.